வாங்க சாப்பிடலாம். இப்போ இருக்கிற செம்மையாக பசிக்குது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பெட்டு, சாப்பாடு அண்ட் ஜூஸு, அப்படியே ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் போகிற மாதிரி இருக்குது. பட் இந்த வண்டிக்கு இந்த டயர் இருக்கிறனால பஸ்ஸில் பிஸ்னஸ் கிளாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லி இருந்து சென்னை வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், சீரியஸாக போயிட்டுருக்கு. அண்ட் உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருக்குது. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இட்ஸ் பிக் சப்போர்ட் டு மீ அப்படின்னு சொல்லி ஆகணும். இன்றைக்கி நான் இந்த ஊர்லேருந்து இங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்லேருந்து நான் அகமதாபாத் போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூர் வந்திருந்தேன். அந்த வீடியோ நான் கார்டில் போகிறேன், போய் பார்க்காட்டி பாருங்கள். ஜெய்ப்பூர்லேருந்து அகமதாபாத் போகிறேன், இந்த பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் வந்து எனக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. நிறையா ஃபோட்டோஸ் எஃபியில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். லைக் ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பஸ்ஸுன்னு தான் சொல்லி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா குஜராத் பிஸ்னஸ் கிளாஸ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு. நான் என்னடா பிஸ்னஸ் கிளாஸ் அப்படிங்கிற ஹைப்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் மேட்டர் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சும்மாலாம் நான் பிஸ்னஸ் கிளாஸ்னு சொல்ல வேறு லெவலில் இருக்கும் பஸ் நான் இதில் டிக்கெட் புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில் யாத்திரி ஆப் தான் புக் பண்ணேன். அண்ட் மறக்காமல் இந்த ஆஃபர் கோடு யூஸ் பண்ணி நீங்களும் புக் பண்ணுங்கள். புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து 200 ருபீஸ்க்கு வந்து ரயில் யாத்திரி ஆப் இல்லாட்டி உங்களோட இன்டர்சிட்டி ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். வாங்க, பஸ்ஸில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இது வேறு மாதிரி ஒரு பஸ்ஸு. பஸ் ஃபேன்ஸ் பஸ்ஸில் பஸ்லாம் கொடுத்து வச்ச பஸ்ஸாக இருக்கும். ஜெய்ப்பூர்ல சுத்தி காமிச்சது ஒரு நாள். ரொம்ப தேங்க்யூ சோ மச். கவுச் சர்ஃபிங் மூலமா பார்த்தீங்கன்னா கவுச் சர்ஃபிங் மூலிமா எனக்கு ஒரு தெரிய வந்துச்சு. அண்ட் ஹி வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல், கிரேட் சமர் கேரக்டர் ராஜஸ்தானில். தேங்க்ஸ் பையா, வென் கம்மிங் டு தமிழ்நாடு. தேங்க்யூ தேங்க்யூ, வென் கம்மிங் டு தமிழ்நாடு யூ ஷுட் கால் மீ. ஓகே ஓகே, டெஃபினெட்லி டெஃபினெட்லி. Why you be all in my line about nothing? Why won't you go get you a dollar or something? Don't hang with a who line for nothing. I see that we different, you riding, I double my. Don't do discussions on bragging about hundreds. Don't go to your places, I know that they sunken. Don't call me your brother, I barely could trust you. I talk to a shorty, she bagging a bucket. And I'ma need all of my dollars on corporate, so hand me the money, I divvy the pot. ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய வெயிட்டிங் ஏரியா வச்சுருக்காங்க. அண்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் என்னென்ன மெசேஜஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் யோர் புக்கிங் ஐடி இஸ் கன்ஃபார்ம் ஃப்ரம் குஜராத் ட்ராவல்ஸ். அண்ட் டிரைவரோட ஃபோன் நம்பரு, ட்ராக்கிங் ஐடி எல்லாமே எனக்கு வந்து சாயங்காலமே மத்தியானமே வந்துருச்சு. லைக் 4 o'clock கிட்டே வந்துருச்சு. அண்ட் த வெயிட்டிங் ஏரியா இஸ் ஸோ குட். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருக்கேன் செம்ம. பிகாஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பஸ்ஸுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் தராங்க. நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ண கிடையாது. நானும் வந்து லைக் நெட்டில் தான் பார்த்துருக்கேன் அந்த பஸ்ஸை பற்றி. வாங்க நம்ம டியூபர் பஸ் சேனலில் போய் நம்ம ரிவ்யூ பண்ணாமல் எப்படி விடுறது, போய் பார்க்கலாம். பஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் டைம் இஸ் அரவுண்ட் 8:37. 8:30 வர வேண்டியது. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு வருதுன்னு. ஓகேவா? I got problems, oh problems, oh problems, oh problems, oh problems, oh problems, oh problems, I'm sober, my breath through the money, depression be calling, left all my blessings, I feel like I'm falling, the birdie is back, tell me I'm garbage, I'm going through something, that's why I ain't calling, phone and progression, it's all that I wanted, a bow and affection, I'm summoning dummy, cause I got problems, oh 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 problems, I'm sober, my breath through the money, depression be calling, left all my blessings, I feel like I'm falling, the birdie is back, tell me I'm garbage, I'm going through something, that's why I ain't calling, phone and progression, it's all that I wanted, a bow and affection, I'm summoning dummy. Hey guys, பஸ்ஸுக்குள்ள வந்தாச்சு. BC16, yes, this is my seat. Hey guys, பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு குஜராத் பஸ்ஸோட பிஸ்னஸ் கிளாஸ்க்குள்ள. லெவல் வேறு லெவல்னால் எப்படின்னா பிஸ்னஸ் கிளாஸ்னால் நம்ம ஊரில் பஸ்ஸில் எப்படி இருக்கும், ஒன் சைடு வந்து ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த பஸ்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டினா அங்கிட்டும் ஒரு ஆள் தான், இங்கிட்டும் ஒரு ஆள் தான். புரியுதா உங்களுக்கு? டபுள் கோச் கிடையாது, டபுள் பெட்டு கிடையாது. ஸோ தட் வந்து எவ்வளோ பெரிய பெட் இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அங்கிட்டும் ஒரு பெட்டு, இங்கிட்டும் நடுவு பெட்டு, ஒரு பெட்டு நடுவில் நடந்து போகிறது. பெட்டோட சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா என் கையோட நீளமாக இருக்குது கைஸ். அதில் நான் காமிக்கிறேன், செம்ம எக்ஸைட்டாக இருக்கிட்ட உள்ளே வந்தோன்னே. இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வருது. டெல்லி டு அகமதாபாத் போகிற உள்ளதான் ஜெய்ப்பூரில் போகிறாங்க, ஏற்றிட்டு போகிறாங்க. ஸோ அதில் முன்னாடி ஆள் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். பெட்டோட சைஸ் தான் நான் வந்து பார்த்து மறந்துட்டேன், காமிக்கிறேன் பாருங்கள்.
பார்த்தா இங்கிருந்து இவ்வளோ பெரிய இடம் சும்மா இருக்கு. இந்த அதே மாதிரி இங்கிட்டு பாருங்க, பெட்ரோட சைஸை பாருங்க. ஓ மை காட், நான் வந்து பஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. அந்த பஸ் வந்தது பார்த்தீங்கன்னா 8:30 தான் போட்டிருந்தாங்க, பட் பஸ் வந்தது கிட்டத்தட்ட 9:10 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் டிலே. அண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து வருது பஸ்ஸு, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, ஜெய்ப்பூர் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, ஸோ டெல்லியிலேருந்து வருது. இந்த பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம் போக போக. பிகாஸ் இவங்க ரொம்ப வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அந்த பஸ்ஸில். பிஸ்னஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வைஃபை, ஃபுட், டைனிங் டேபிள், சார்ஜர், பவர்ஃபுல் ஏசி, பிக் எல்இடி, அண்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது, ட்ரெஸ்ட் ரூம் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த பஸ்ஸில். சொன்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த பஸ்ஸில் இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறது நம்மளோட வேலை. இன்னைக்கு வாங்க பார்க்கலாம். லைட்ஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லான லைட்ஸாக கொடுத்துருக்காங்க, எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே 2 AC பண்ணுறது சும்மா சல்லு மூஞ்சிலே அடிக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்களா இவ்வளோ பவர்ஃபுல்லாக, நான் எங்கேயுமே பார்த்ததில்லடா. இங்கே வர்றேன் அப்படி அடிக்கிறாங்க. அண்ட் ஏன்னா அவங்க மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் ஏசிஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பவர்ஃபுல் ஏசியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது, லைட்டும் பவர்ஃபுல் ஏசியும். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இங்கே பார்த்தீங்கன்னா 2 மொபைல் ஃபோல் இருக்குது, ஒன்று வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்று வந்து உடஞ்சிருக்கு. அண்ட் வந்து இங்கே வந்து உங்களுக்கு மொபைல் சார்ஜர், போட்டோ இருக்குது, யூஎஸ்பி இருக்குது. ஸோ தட் இதுதான் இந்த மூணுமே நம்ம சைடில் இருக்கிறது. எய்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அந்த பஸ்ஸில் என்ன தெரியுமா? டிவி. டிவி வந்து இந்த பஸ்ஸில் செம்மா பெருசாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. வாங்க, டிவி இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ஒர்க் ஆகுதா இருக்கணும் முக்கியம். வாங்க பார்க்கலாம். அடி போதுமா டிவி? எய்ஸ், இவ்வளோ பெரிய டிவி பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து இந்த பஸ்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்க பெட்ஷீட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான பெட்ஷீட்டு, ரொம்ப பெரிய ஒரு அந்த ஒரு ஃப்ராக்னன்ஸ் ஸ்மெல்லாம் கிடையாது, பட் நல்லா ஒரு திக்கான பெட்ஷீட் நான் அதை சொல்ல, நல்லா சூப்பராக இருக்குது. அவர் சாஃப்டான பெட்ஷீட் கிடையாது, ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு பெட்ஷீட், பட் திக்காக இருக்கிறனால இந்த ஏசிக்கு, இந்த பவர்ஃபுல் ஏசிக்கு தான் நான் செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா பெட்ஷீட் வந்து பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸோ குட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலானி. தலானி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு தலானி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பெரிய தலானி தான். ஸோ அது வந்து உங்களுக்கு தலைவலி வராது. பெட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது பெட்டு. ஸோ அது வந்து நல்ல குஷன் மாதிரி இருக்குது உட்கார்றது, நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்லீப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட், தலானி, பெட் மூணுமே சூப்பராக சொல்லும். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் பெட்ஷீட்டில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கரைகள் இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப பளிச்சுன்னா இருந்ததுன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ பெட்ஷீட்டில் வந்து கொஞ்சம் வந்து கரைகள் இருந்துச்சு, அது வந்து மேபி வந்து டெல்லியிலேருந்து வந்தவங்க ஜெய்ப்பூர் வரைக்கும் வந்தவங்க இருக்கலாம், இல்லாட்டி நேற்று இதாக இருக்கலாம். ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கரை இருந்துச்சு. மிச்சப்படி ஓவரால் அந்த இம்ப்ரெஸ்ட்டு தான் சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா செம்ம பெரிய பெட்டு, தலானி, அண்ட் பெட்ஷீட், நீட்டான பெட்ஷீட்ஸு, பெரிய டிவி, அண்ட் சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் நம்ம என்ன இந்த பஸ்ஸில் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது, அவங்க மீட்ஸ் தருவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகேவா? சாரல் பார்த்தீங்கன்னா குஷன் இருக்காங்க, நல்லா ஜம்முன் இருக்குது, நல்லா சாஞ்சிக்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒரு டெக்கரேஷனுக்கு இந்த மாதிரி டைமண்ட் சிம்பிள் வச்ச மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இட்ஸ் நைஸ். பார்த்தீங்கன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன், பெட்டு இவ்வளோ பெருசுனா பார்த்திங்க நான் இங்கே உட்காந்துருக்கேன். என் பெட்டு பாருங்கள், என்னோடய பேக்கு பாருங்கள், அதுவும் வந்து சோஃபாவில் சாஞ்சி தூங்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய ஒரு பெட்டு, அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு பெட்டை நான் வந்து பார்த்ததே கிடையாது இந்த பஸ்லேயுமே. இட்ஸ் ஸோ குட். சாப்பாட்டில் ரைஸ் இருக்குது, ஏதோ ஒரு கூட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, 1, 2 பிக்கில்
சப்பாத்தி ஸ்வீட்டு சாலடு அண்ட் குருமா சுகர் 1, 2, 3, 4, 5, 6, 7 ஐட்டம்ஸ் இருக்கு கைஸ் மீல்ஸில். சொன்னேன்ல இது ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் பர்சன் சுகர் வந்து இல்லை தருவாங்க அண்ட் இட்ஸ் குட். வாங்க சாப்பிட்லாம். இப்படி இருக்குது செம்மையாக பசிக்குது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா பெரிய பெட்டு சாப்பாடு அண்ட் ஜூஸு அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஃப்ளைட்டில் ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் போகிற மாதிரி இருக்குது. பட் இந்த வண்டிக்கு இந்த டயர் இருக்கிறனால பஸ்லேயே பிஸ்னஸ் கிளாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாங்க சாப்பிட்லாம் செம்மையாக பசிக்குது. சாப்பிட்டு நான் உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா வண்டி வந்து நான் இது இங்கே வாங்கினாங்கன்னு நான் இப்போ தான் பார்த்தேன். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இவங்க இப்போயுமே நம்ம இம்பார்ட் வாங்கல இந்த மாதிரி ஹோட்டலில் ரெகுலராக சொல்லி வச்சு வாங்கிட்டாங்க போல. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்லாம் சப்ளை பண்ணுவாங்க போல். இப்போ தான் ஏற்றுறாங்க வண்டிக்குள்ளே. சூடாக தான் இருக்குது. ஸோ தட் லெட்ஸ் கீப் திஸ் அசைட் அண்ட் த ஃபுட் இஸ் ஹியர். தயவு செஞ்சு தெரியுதா சும்மாவே நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் தரையில் கொட்டிடுவோம். அது வெளில பேச்சுட்டு வேறு. அதனாலே அவங்க வந்து விவரமாக ஒரு ட்ரே வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் இப்படி கீழே கொட்டாமல் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு வழி சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு நல்லா எல்லாம் காரசாரமாக இருக்குது. ராஜஸ்தானில் காரசாரமாக சாப்பிடுவாங்களோ உள்ள கலங்கு சாப்பிட்றோம் தவிர சரியா வசிக்குது கண்ணு வைக்காதீங்க. என்ன லுக்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு நல்லா இருந்துச்சு. டிஷ்யூ பேப்பர்ஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காந்து இடத்துலேயே சாப்பிட்டு டிஷ்யூ பேப்பரில் கையை துடிச்சு ட்ரெயினில் போட்டாச்சு. ஆள் வந்து வாங்குறாரு. இவர் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தாரோ அவரே வந்து ஒரு ஒரு சீட்டில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வாங்குறாரு. ரொம்ப 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 பொலைட். நான் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஒரு அரை சப்பாத்தி வச்சுட்டேன். 4 சப்பாத்தி இப்படி சாப்பிடுவேன். டயட்டில் வேறு இருக்கான் சார். ஸோ 4 சப்பாத்தி கொஞ்சம் ரைஸ்லாம் நல்லா சாப்பிட முடியாது. ஸோ ரைஸ் சாப்பிட்டு 3 சப்பாத்தி சாப்பிட்டு மூணாக ரொட்டி மூண்டாக இருக்குது. பட் நாலாம் சாப்பிட முடியல. ஓவரால் த ஃபுட் வாஸ் ஓகே. ஒரு ட்ராவலில் என்ன தர முடியுமோ நல்லா பெஸ்ட்டாக நீட்டாக பேக் பண்ணி நீட்டான ஒரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ட்ரேயில் கொடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போக வந்து ஃப்ரூட்டி வாட்டர் பாட்டில் அண்ட் டிஷ்யூ பேப்பர்ஸ் இட்ஸ் குட். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. அப்படியே பெரிய பெட்டு வேறு. அப்படியே அப்படிக்கா இப்படிக்கா இப்படிக்கா அப்படிக்கா தூங்கலாம்னா விட மாட்டேன். இன்னும் வந்து நம்ம டாய்லெட் பார்க்கணும். டாய்லெட்டு போடுறதுன்னு முடிஞ்சால் கேபிட்டன் கேட்டு பார்க்குறேன். விட்டாங்கன்னா நம்ம முன்னாடி உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து அகமதாபாத்திலலாம் இப்படி வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் நம்ம தமிழ்நாடு மக்கள் மேலே உங்களுக்கு வந்து ஒரு இது வரும். செம்ம ஸ்பீடு எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்தில் பெரிய பெரிய லாரிலாம் போகுது. பார்க்கவே பயமாக இருக்குது. இப்போ வேறு ஒரு நியூஸில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அது வேறு எனக்கு இன்னும் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தூங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏய் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிவி வந்து பெருசாக இருக்குது. ரொம்ப பெரிய எல்இடி டிவி. பட் இதுவும் ப்ளே ஆக முடியுது. எல்லாம் ஆஃப் பண்ணி படுத்துட்டாங்களோ ஆஃப் பண்ணிட்டாங்களோ தெரியல. ஆன் பண்ணியிருக்கேன் பட் வரல. பக்கத்துலேயே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் மேலே ஒரு ட்ரே வச்சுருக்காங்க. எதுக்கு ட்ரையை தூக்கி அங்கே வச்சாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் ஜம்முன் இருக்குது. சும்மா கம்முன்னு படுக்க போகிறான் சார். அது ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஃபீல்லையே தூங்க போகிறேன். வாங்க படுப்போம். குஜராத் டிராவல்ஸோட பிஸ்னஸ் கிளாஸ் பஸ்ஸில் உட்காந்து கேபினில் போயிட்டுருக்கேன். அண்ட் என்ன தான் 1,750 ரூபா கொடுத்து போனாலும் நம்மளுக்கு வந்து கேபினில் உட்காந்து செமையாக இருக்கும். அண்ட் அப்புறம் கம் ஏன் டேடி பார்க்குறீங்க பையா நாம் கே ஹே சேகர். ஆ சேகர் 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 யூபர் சே ஹாய் சே ஹாய் 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 காய்ஸ் யூ லைக் யுவர் ஜாப் யா யா ஹவு டிராவல்ஸ் குஜராத் டிராவல்ஸ் நீர் ஹவு மெனி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 5 to 7 years. Oh my god, good. But next promotion driver very soon. And okay, what do you want to tell to the customers? Like they put the paper inside, like sometimes, right? What do you feel like? Be like cooperative, keep the bus neat, neat and clean. Tell that. And all over
problem with solution. Oh, neat and clean. Neat all, and clean. All problem, one all solution. Solution. Simple and neat. Neat and clean. And thank both acha bhaiya. Both buses, both acha. Both acha. My English thoda thoda kammi ho gaya. No, Hindi. My English, my Hindi thoda thoda kammi. Okay, bus is very good. And food is also good. Food is also good. Thank you, Parisa. Thank you, thank you, thank you. And Samaya Rage, Pana Mandukadokana. And what is his name? His name? Jaising. 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 And Namakura Padina, Jaising Pilot. Update. Very serious. But I wonder on a video again, Torana, Topela, Ulla, the day. Up dinner. But Alarge and Poetry home and Bundy Puri Wotranga, Ibula Speed Labo, Yelame Bagla, somewhere Barth Vinsota Bundy and body when they in a body of Din Padina, Yembi Abin Solda, Hagamada Patla built on a body, Padina Uru received the again, it's entirely different one. Wang a cabin ready, enjoy putting a good set. Okay. Please, use it. Okay, and it's good.